ஹாய். 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூம்பா கிளாஸ் இருந்தது இன்னைக்கு. ஆனால் வந்து ரொம்ப நாளாக டான்ஸ் ஆடாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. ஸோ நான் வர இந்த 2 ஷர்ட் வாங்கினேன். ரொம்ப ஒரு 3 மந்த்ஸ் ஜூம்பா கிளாஸ்க்கு வந்து ஒரு 4-5 ட்ரெஸ் தான் மாற்றி போட்டுட்டு போயிருந்தேன். சரி, கலர்ஃபுல்லாக 2 டிஷர்ட் எடுப்போமேன்னு சொல்லி இதை எடுத்தேன். ஷர்ட் எடுத்தேன் ஃபஸ்ட் டைமு. இன்னும் வயிறு நிறைய போக வேண்டியது இருக்குது. ஆனால் முன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நிலக்கடலை சாப்பிட்டேன். ஒரு 1/2 பேக்கெட் நிலக்கடலை சாப்பிட்டேன். அந்த 1/2 பேக்கெட்டுக்கு நிலக்கடலை கூட நிறைய பேர் காம்படிஷன். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுன்னு கொஞ்சம் பேர் கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த நிலக்கடலையை அப்படியே சாப்பிட்டேன். வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே பேக்கெட்டோடு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு திருப்பியும் கடலை தான் இருந்தது. ஸோ முன்னாடி நாள் பண்ண கடலை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது. சரி, கடலை தானே நல்லதானேன்னு சொல்லிட்டு அதை வந்து அடிக்கடி பசிக்கும் போது இப்போ அந்த கடலை கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதனால் அடிக்கடி வந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்ட வந்து ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொன்னேன். கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்டாக வாங்கியிருந்துருக்கலாம், ஆனால் ஆப்பிளே நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி, வாங்கிட்டு வந்ததே பெருசுன்னு சொல்லி ஒன்றும் சொல்லலை. ஸோ ஆப்பிளும் கொய்யாக்காவும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இருந்தது. கையோடவே நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் இதை மறக்காமல் சொல்லணும், எனக்கு எள்ளுருண்டை அப்பா எனக்கு முன்னாடியே ரொம்ப பிடிக்கும் எள்ளுருண்டை. இப்போ வந்து இந்த டயட் ஆரம்பிச்சிருந்தா அடிக்கடி எள்ளுருண்டை சாப்பிட்டே இருக்கேன். நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோன்றப்பெல்லாம் எள்ளுருண்டை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அந்த கொஞ்சம் பசி அந்த கிரேவிங்ஸ் சாப்பிட்ணுன்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ரொம்ப டெம்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னோடய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் போன வாட்டி நிறையா வாங்கிட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கட் பண்ணுறக்கெலாம் சுமைதனப்பட்டுட்டு ஒன்றுமே பண்ணலை. இந்த வாட்டி கையோடு அவர்கிட்ட கொடுத்து கட் பண்ணி வைங்க அப்படின்ட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். டெய்லியும் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் காலையில் ஜூம்பா கிளாஸ் போகும்போது மிக்ஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் எடுத்துகிட்டும் இருக்காங்க, நான் விசாரித்தேன். ஸோ நல்லா ஃபேட் பண்ணும் ஆகுன்றாங்க. ஸோ பார்ப்போம், நான் அது பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நாளைக்கோ நாளை நாளைக்கோ பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்டேன். வாங்கிட்டு வந்த ஆப்பிள் தான் பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன்னு. இனிமேல் என் டயட்டில் ஃபுல்லாக ஆப்பிள் தான் போல. அதுக்கப்புறம் கடலை சாப்பிட்டேன். ஸோ வந்து மண்டேலேருந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு 2-3 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டயட் இப்படி இருக்கும், நம்ம மண்டேலேருந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், பாய்.